நிலத்தை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் நிலம் காளையர்களே, கண்டியர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவர் வாக்கு பிணங்க பாரதம் பெற்ற தவ புதல்வர்களுள் ஒருவர், இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் நம் தேச பிதா என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி வட்டமேசை மாநாடு காந்தியடிகளை பற்றி பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்தியின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி 1869 அக்டோபர் 2 குஜராத்தின் போர்பந்தர் நகரில் பிறந்தார். மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி, அவரது தாயின் பெயர் புட்லிபாய். காந்தியடிகள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் கல்வியை பயின்றார். கல்வியை முடித்து இந்தியா திரும்பி சிறிது காலம் வழக்கறிஞராக மும்பையில் பணியாற்றினார். காந்தியடிகள் தன் 18வது வயதில் கஸ்தூரிபாயை திருமணம் செய்து கொண்டார். காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். சத்தியாகிரக வழிமுறைகளையும் சுதேசி கொள்கைகளையும் வழிநடத்தினார். மகாத்மா காந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக தொடர்ந்து போராடினார். அதற்காக பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய சுதந்திரத்திற்காக ஒத்துழையாமை இயக்கம், தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு போன்ற வழிமுறைகளையும் வழிநடத்தினார். இந்திய அரசே ஆகஸ்ட் 15, 1947 அன்று சுதந்திரம் பெற்று காந்தி தனது முழு வாழ்க்கையும் நாட்டுக்காக அர்ப்பணித்தார். காந்தியடிகள் அகிம்சை, எளிமை, அன்பு, பகைவரையும் மன்னிக்கும் பரந்த உள்ளம், காலம் தவறாமை, புலாலுண்ணாமை, பொய் பேசாமை போன்ற சிறந்த பண்புகளை கொண்டவர். மகாத்மா காந்தி நாதுராம் போர்சே என்பவரால் 1948 ஜனவரி 30 படுகொலை செய்யப்பட்டார். இந்திய அரசு ஜனவரி 30 தியாகிகள் தினமாக அறிவித்தது. மகாத்மா காந்தி தன் வாழ்வில் சத்தியம், நேர்மை, அகிம்சை ஆகிய கொள்கைகளை கடைபிடித்து உலக மக்களுக்கே முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய மகான் ஆவார். தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீர் வாழ்க வாழ்க என்று கூறி சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மலை கொடுக்கும், வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தால் என் பயணம் தொடர்ந்து நிற்கும், முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில், பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம், பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும்